நாள் இனிய நாள் நிஜமாக ரொம்ப எதிர்பார்த்துருந்த ஒரு நாள் இது. இந்த கதை கேட்கும்போதுலேருந்து இன்றைக்கி வரைக்குமே வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில். இந்த படத்தில் நன்றி சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, முக்கியமாக அருண் பாண்டியன் சார் அண்ட் கோகுல், ரெண்டு பேருக்கும் மிக்க நன்றி. மற்றபடி டட்லி சார், எனக்காக பாம்பேலேருந்து வந்த ஒரு கேமராமேன். டானை ஏன் இப்படி ஆகுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா மனுஷனும் எப்பவுமே உருன்னு இருக்க மாட்டான்ல, எல்லா ஒன்றிலையும் ஒரு காமெடி இருக்கும்ல, ஸோ அப்படி எடுத்துக்கோங்க. ஆனால் எல்லா வேலையும் ஒரே மாதிரி அப்ரோச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஒருத்தருக்கு ஒரு வே ஆஃப் அப்ரோச் இருக்குது. நான் என் வேலையை செய்கிற மாதிரி, நீங்கள் உங்கள் வேலையை செய்கிற மாதிரி, எல்லோரும் அவங்க வேலையை செய்கிற மாதிரி. ஸோ அதனால் இவன் கஞ்சத்தனமான டான் இல்லை, இவன் கொஞ்சம் பட்ஜெட்டில் வாழ்கிறவன் அப்படி எடுத்துக்கோங்க. தேவையில்லாமல் செலவு பண்ணுறது இல்லை, அது காத்தா இருந்தால் கூட சரி. காத்தா இருந்தா கூட அந்த அளவுக்கு அந்த காத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்ல முஞ்சிச்சி கவுண்டர் கவுண்டர் வந்து எக்ஸ்பிளனேஷன் ஏ கூடாது. எக்ஸ்பிளனேஷன் ஓகே, நோ ப்ராப்ளம். ஜுங்கால வந்து இந்த குமுதா ஹாப்பி அது மாதிரியான விஷயம் இதுல ஏதாவது பஞ்சா தலைவா எப்பமே நாங்க வேலை செய்வோம், பஞ்ச ஜனங்க தான் சூஸ் பண்ணுவாங்க, அவங்க சூஸ் பண்ணானா அது ஹிட். மா பஞ்ச நீங்க தான் சூஸ் பண்ணானா ஓகே, நாங்க பிரசன்டேஷனோட சரி, அவங்க எதை சூஸ் பண்ணி பஞ்ச டிசைட் பண்றாங்களோ அது பஞ்ச. பாலகுமார் 2 வந்து வெறும் யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்ண படம். இது அப்படி இல்லை, இது எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு மாஸ் என்டர்டெய்னராக தான் இருக்கும். ஏன்னா குழந்தைங்கலேருந்து பாட்டி வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் தான். கண்டிப்பாக பாலகுமார 2 கிடையாது, ஆனால் பாலகுமார 2 பிரம்மாண்டமாக இருந்தால் எப்படி இருக்கும், காமெடிலையும் பிரம்மாண்டம் இருக்கும், ஆக்ஷன்லையும் பிரம்மாண்டம் இருக்கும். நிச்சயம் நீங்களாம் வந்து விரும்புகிற ஒரு படமாக தான் இருக்கும். வெளியே எல்லாத்துக்கும் ஒரு சின்ன பயம் இருக்கும், இந்த டைரக்டர் தான் இந்த ப்ரொடியூசரை எப்படி சொருவி விட்டார், இந்த அளவுக்கு எடுத்து விட்டார் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அப்படி கிடையாது, அவர் என்ன சொன்னாரோ அதே பிரமாண்டமாக எடுத்து கொடுத்தாரு. இந்த படம் பெரிய வெற்றியோடும், அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அந்த காலத்தில் எப்படி ஒரு செந்துருப்பு ஊமை வெளிகள் இனந்தைக்கைகள் இருந்துச்சோ அதே மாதிரி வெற்றி வரும். இந்த வெற்றிக்கு முழு யூனிட் தான் காரணம். இந்த படத்தில் விஜய் சேதுபதி சார் கூட ஆக்ட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. He's a very, very natural actor and I think there's so much that I've learned from him. So I was very happy. And எங்க பேரிங் உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். I hope you like us in the film. And that's it, yeah. And Gokul, so I think he's the backbone of the film. This film wouldn't have been made at all if it wasn't for Gokul, sir. So I have to really thank him for the way you've looked after me, sir. Thank you. Dudley sir, I look the way I look because of you and the film looks absolutely gorgeous because of you sir, thank you. இல்ல ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஷாஷா பத்தி சொல்லி அவனா ஒரு அந்த பார்க்கறதுக்குலாம் ரொம்ப அழகா இருக்கு, ஆனா அது ஷூட் பண்ணும்போது -9 degrees ஆச்சு. அப்ப எல்லாருமே வந்து யாருமே நார்மலா உட்கார் நிக்க கூட முடியாது, எல்லாருமே உதிரி இல கீழே விழுந்துதான் இருப்போம். அந்த சிச்சுவேஷன்ல அவங்க அந்த மாதிரி ஒரு தின் ட்ரெஸ் வேற பாவம். அவங்க நல்லவள, அவங்க ஷாஷாவோட அம்மா தான், மதர் தான் காஸ்டியூம் டிசைன்னால அவங்க மதர் என்ன ஒன்றும் பண்ணல. ஏன்னா வேறு காஸ்டியூம் டிசைனர் இருந்தால் அவங்க அம்மா இருந்தாங்கன்னு என்னை கொண்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா பக்கத்தில் அவங்க மட்டும் ரொம்ப பாவமாக பார்த்துட்டு இருப்பாங்க மொத்த ஷூட்டையும். என் பொண்ணு எப்படி உனக்கு பிளாக் கட் சொல்லுவானுங்க அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம், அந்த சீன் எடுத்து முடிக்கும் போது வந்து அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க அந்த ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தாங்க முடியாமல். அது எப்படி சீன் முடியல ஆக்சுவலாக, நான் வந்து அது அப்புறம் அவங்க எல்லோரும் கத்துறாங்க லிப்ஸ் ஆர் டர்னிங் ப்ளூ அப்படின்னு எல்லோரும் கத்த ஆரம்பித்தாங்க. இப்போ சாஸ்ட்ரக் ஆக்சுவலி ஒன்றுமே பேசாமல் அப்படின்னு நின்றுட்டேன். என்ன என் கவனப்பில் ஐயோ சீன் முடியாதுன்ற மாதிரி டென்ஷனில் இருக்கேன். மற்றவங்களாம் ரொம்ப பாவம், அவங்களுக்கு கொண்டுட்டு காரில் கொண்டு போயிட்டுருக்காங்க. கார் போயிடுச்சு, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிடுச்சு. பட் போன கார் கொஞ்சம் நேரத்து கழிச்சு நின்றுச்சு. நின்ன பிறகு பார்த்தா அந்த கார் திருப்பி வந்தது. என்ன இவங்க சாயிஷா வந்து செட் இல்லை, நான் ஐ வாண்ட் டு ஃபினிஷ் த சீன், நான் கொஞ்ச நேரம் ஹீட்டர்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லி கேம் அண்ட் ஃபினிஷ் த சீன். ஸோ அது மறக்கவே முடியாது, ஏன்னா எந்த ஆர்டிஸ்டும் அந்த அது மாதிரி எக்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ தேங்க்ஸ் அ லாட். அது வந்து டோட்டல் மதர் அஸ் வெல் அஸ் ஆஷா, இட்ஸ் ரொம்ப கிரேட் ஜாப், தேங்க்ஸ். ரொம்ப நன்றி எல்லாருக்கும், என்னோடய வணக்கம். இது என்னோடய ஃபஸ்ட்டு தமிழ் படம். ஒரு தமிழனாக இருந்து இப்போது இது வரைக்கும் நிறைய இந்தி படம் தான் பண்ணிருக்கேன், இது ஃபஸ்ட்டு தமிழ் படம். இது வந்து ஃபஸ்ட் டைம் இந்த கோகுல் மீட் பண்ணேன் ஒரு ஃப்ரெண்டு மூலயமா.
கோகுல் ஸ்டோரி சொன்னோன்னு ஐ செட் எஸ். ஸோ அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் விஜய் சார் ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர். இவரோட படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்து பண்ணுவார். ஸோ அது இல்லாமல் ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் மாதிரியே இருப்பார் எந்த படம் பண்ணாலும். ஸோ அதனால் இவரையும் மீட் பண்ணேன். இவரை மீட் பண்ணி இவர் பார்த்தோன்னா அதே கேரக்டரும் அதே தான். ஸோ ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டது. எல்லோரும் கேட்டோன்னு ஒரு நல்ல டீமாக அமைஞ்சது. ஸோ அதனால் இது எனக்கு ஒரு ஃபஸ்ட் தமிழ் படமாக இருக்குன்றத இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அது ஒரு நல்ல டீமாக அமைஞ்சதுலேயும் ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் அனைத்து பாடல்களையும் எழுத வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கோகுல் சாருக்கும், இசையமைப்பாளர் சித்தார்த் பிபினுக்கும், தயாரிப்பாளர்கள் அருண் பாண்டியன் சார், விஜய் சேது சார் அனைவருக்கும் என்னோட நன்றி. இந்த படத்தில் ஆறு பாட்டுமே கதைக்கு கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதினாலும் முழுக்க முழுக்க நானும் ஒரு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட ரசிகனாக மாதிரி தான் எழுதியிருக்கேன் ஒவ்வொரு வரியும். அதாவது இந்த கதைக்கும் பொருத்தமாக இருக்கும், அதே சமயம் அது மக்கள் செல்வனுக்காக எழுதப்பட்ட வரிகள் மாதிரி இருக்கும். சாதிக்கத்தான் இவன் பிறந்ததே, சக்சஸுக்கே ஒரு பயம் இருதேன்னு எழுதியிருக்கேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. அப்புறம் லோலிக்கிரியாவுக்கு வந்து அர்த்தம் அடித்து கூட கேட்பாங்க, சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு டைரக்டரு. அதனால் நான் அது இப்போ சொல்ல முடியாது. வேணா வேறு சில வார்த்தைகளுக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன். விடாமுயற்சி, கடின உழைப்பு, தன்னம்பிக்கை, எளிமை, நட்பு, இதுக்கெல்லாம் அர்த்தம் தான் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. அவருடைய முழு ரசிகனாக மாறி எழுதியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய படங்களுக்கு எழுதுகிறேன் விஜய் சேதுபதி சாருக்கு, கொடுப்பார்னு நினைக்கிறேன் அடுத்த படத்தில். நன்றி. சொன்ன விஜய் சேதுபதி லைன் சொன்னேன், அவர் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். பட் பட்ஜெட் ரொம்ப அதிகம். நாங்கள் பொதுவாக இந்த படம் நார்மலாக இருக்க ஸ்பேனோட இந்த படத்தோட ஸ்பேன் பெருசு. ஸோ அதனால் இது வந்து பட்ஜெட் அதிகம். சரி, நம்ம வெளில பார்த்துட்டு இருக்கும் போது வந்து அருண் பாண்டி சார் வந்து எங்களோட ஜாயின் பண்ணார். அவர் படம் நாங்கள் ஷூட் போகிறதுக்கு 1 வீக் முன்னாடியே ஜாயின் பண்ணார். அவர் இந்த இணைந்த கேக்கில் ஒரு இன்டர்வல் பிளாக் ஷாட் வரும், இந்த கயிறில் ஒரு கயிறு அப்படியே அறந்து தொங்கிட்டே இருக்கும்போது நானும் போராடிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து அந்த கயிறை பிடிப்பார். அந்த மாதிரி வந்து பிடிச்சார் அவர். அவரோட ஷார்ட்டு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு சான்ஸே இல்லை இப்படி ஒரு ப்ரொடியூசர். நான் வந்து ஏற்கனவே மேடையெல்லாம் சொல்லியிருக்கேன், நான் வந்து ஐ பீங் ஸ்டாம்ப்டு பை மிஸ்டர் ஆர்.பி. சௌத்ரி, த காட்ஃபாதர் ஆஃப் தமிழ் டைரக்டர்ஸ். ஸோ அவர் எனக்கு ஒழுங்காக தொழில் கற்றுக் கொடுத்துருக்காரு நான் எப்படி படம் பண்ணுன்றது. ஸோ அதனால் வந்து எனக்கு எப்பவுமே எனக்கு அந்த பெருமை இருக்குது நான் அவர் மூலம். அதுக்கப்புறம் நான் வெளியில் படம் பண்ணும் போது வந்து நான் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் சௌத்ரி சார் என்கிட்ட. எனக்கு ஒரு சின்ன இது இருக்கும், ஒரு வருத்தம் இருக்கும், என்ன இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காரு அப்படின் போது. அடுத்தடுத்து நான் படம் பண்ணும்போது அவரோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது எனக்கு. ஏன்னா அப்போ தான் அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சது, சௌத்ரி சாரை பற்றி எனக்கு தெரிஞ்சது. இஸ் சச் அ பிக் ஜென்டில்மேன். ஏன்னா அப்படி ஒரு ஒரு ஒருத்தர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு வரும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸே வேறு. ஸோ அது நான் உங்களை விட்டு வெளில போன பிறகு உங்களோட பெருமை ரொம்ப நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அண்ட் டுடே கேம் ஃபார் ஆடியோ லஞ்ச், ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்து என்னை கௌரவப்படுத்தினதுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச பெஸ்ட் தயாரிப்பு இல்லைனா இந்த டீம் தான். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், ஏன்னா இப்போது அதில் ஒரு கொஸ்டின் வச்சு விஜய் சேதுபதியை வந்து டைமுக்காக நான் அடுத்து நானே போயிடுறேன். விஜய் சேதுபதியை வந்து ஹீரோவாக பார்த்தீங்களா ப்ரொடியூசராக பார்த்தீங்களா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க நேற்று. நான் சொல்கிற ஒரே பதில்கள் தான், நான் அவர் ஹீரோவாக இருக்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருப்பார். இப்போ ப்ரொடியூசராக இருக்கும்போது ப்ரொடியூசரில் அவர் ஹீரோவாக இருந்தார் எனக்கு. அப்படி பார்க்கறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நான் என்ன பண்ணாலும் என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி நான் என்ன நினைக்கிறேன் அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. இது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிச்சில்ல அவ்வளோதான் போகலாம், இல்லை ஜி இது அதில் கொஞ்சம் அதிகம் பரவாயில்ல பண்ணிக்கலாம், இல்லைப்பா இது நம்ம எதிர்பார்த்ததோட செலவு அதிகம் இல்லை தேவையில்ல நம்ம பண்ணலாம் அவ்வளோ எப்படியோ பண்ணுறோம் அவ்வளோதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கல பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி என்ன நானே நம்பினதில்லை விஜய் சேதுபதி நம்பின மாதிரி. ஸோ இப்படி ஒரு ப்ரொடக்ஷன் டீம், இதுதான் என்னுடைய பெஸ்ட் டீம் எவர். இது வரையும் பண்ண 4 படங்களை வந்து இது இந்த டெக்னிக்கல் டீமாக பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் டீம். இப்படி ஒரு டெக்னிக்கல் டீம் அமையிறது கஷ்டம். ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணி நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணதில் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லணும். நான் வந்து இந்த அதாவது சேதுவோட நான் கிட்டத்தட்ட 10 வருஷம் கழித்து நடிக்கிறேன். தென்மேற்கு பருவ காற்று தான் நாங்கள் ஒன்றா நடித்த முதல் படம். 8 வருஷம் அப்போது சேது என்கிட்ட வந்து என் முகமெல்லாம் யாருக்காவது பிடிக்குமாமா அப்படின்னு கேட்டது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்புறம்
அப்போ நான் சொன்னேன், முகம் பிடிக்குமாமான்னு ஏன் கேட்குறீங்க, எவ்வளோ லட்சணமா க்யூட்டாக குழந்த மாதிரி இருக்குங்க முகம், அப்படியெல்லாம் கேட்காதீங்க. நிறைய பேர் உங்கள் மாதிரி இருக்கிறவங்க பெரிய சக்ஸஸ் ஆயிருக்காங்க, நீங்கள் பாருங்கள் பெரிய சக்ஸஸாக வருவீங்க. அப்போ வந்துட்டு பார்க்கலாமா அப்படின்னு ஒரு அவ்வளோ பயந்து அவ்வளோ யோசித்து இருந்த ஒரு ஆள் கிட்ட இப்போ நான் சம்பளம் வாங்கி நடிச்சிருக்கேன். அதாவது அந்த மாதிரி கேட்ட ஒரு சேது கிட்ட இப்போ ஒரு ப்ரொடியூசராக சேது நான் வந்து அந்த ப்ரொடியூசர் படத்தில் சம்பளம் வாங்கி நடிச்சிருக்கேன். இது வந்து இதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப அதாவது ஒரு குழந்தையுடைய வளர்ச்சியை வந்து ஒரு அம்மா பார்க்குற அளவு சந்தோஷமா இருக்கு எனக்கு. அம்மா அந்த மாதிரி வளர்ந்து 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 இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். உண்மையில் காட் பிளெஸ் யூ. இது அதாவது சொன்ன மாதிரி தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, நல்ல குணம், இது எல்லாம் தான் இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம். இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து பெரிய லெவலுக்கு வரணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அப்புறம் கோகுலை பற்றி சொல்லியே ஆகணும். கோகுல் மாதிரி ஒரு இயக்குனர் படத்தில் நடித்தா நம்மளுக்கு வயசு இன்னொரு 10 வருஷம் குறைஞ்சி போயிடும். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு எனர்ஜி, அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங், ஒரு ஜாலி. அதாவது வேலை செஞ்சேனா இல்லையான்னு கூட தெரியாமல் அது இன்னும் நடிக்கவே நமக்கு தெரியாது. ஐயோ இன்னும் இவ்வளோ இருக்குது நடிப்பு கற்றுக்கணுமேன்ற மாதிரி இருந்தது. ஒவ்வொன்றும் கோகுல் சொல்லும்போது ஐயோ இந்த நடிப்பு நமக்கு வராதே, இந்த நடிப்பு நமக்கு வராதேன்னு. அவ்வளோ வித்தியாச வித்தியாசமான நடிப்பும், வித்தியாச வித்தியாசமான அட்மாஸ்பியர். உண்மையில் பியூட்டிஃபுல் லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஜுங்கா வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வித்தியாசமான ஒரு அனுபவம். தேங்க்ஸ் டு கோகுல் ஃபார் தட். அண்ட் ஐ ஷுட் அப்ரிஷியேட் சாயிஷா, பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ். உண்மையில் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ், நான் டப்பிங் பார்க்கும்போது சீன்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ், சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது லாங்குவேஜ் தெரியாதுங்கிறாங்க, இப்போ தான் கற்றுக்கிறேங்கிறாங்க, ஆனால் அது ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பிரஷனோடு ஒரு நடிப்பு. உண்மையில் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் மியூசிக் டைரக்டர், வி ஜஸ்ட் கான் பிலீவ் தட் யூ ஆர் ஜஸ்ட் ஸ்டார்டிங் டு டூ இட்ஸ் எக்ஸலண்ட். உண்மையில் மஜ்ஜானா மஜ்ஜா ஒரு ஜாலி மியூசிக். அப்புறம் அருண் பாண்டியன் சாரோட நான் ஹீரோயினாக நடிச்சிருக்கேன். இப்போ அதுவும் அந்த காம்பினேஷன்லும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். And I'm really happy to share this moment with the entire team in this stage and wish the movie a great success. Arumaiyana oru success kaga naanga ellarum kaathirukkom, adukku unga ellarudaiya cooperation inge mukkiyam. Thank you. Raju master enak romba pidicha manusha. Indha padathula moonu paata avaru pannara, procedure master pannara. Indha paadala avlo nalla irukna adukku mukkiyamana kaaranam avanga. Appo deadly அந்த ஃபைட் மாஸ்டர் அன்பு அறிவு, ரெண்டு பேர் ட்வின்ஸ் இருப்பாங்க. அவங்க வைட்ஸ்லாம் அவங்க அவ்வளோகலாம் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வந்ததுக்கு காரணம் ஒன்று கோகுல், இன்னொன்று அருண் பாண்டி சார், அவங்க ரெண்டு பேருக்கு மிக்க நன்றி. அந்தந்த காஸ்டியூம்ஸ் நாங்கள் எல்லாருமே போட்டிருக்கோம். இந்த காஸ்டியூம்ஸ் இந்த கவிதா கவி இங்கே இருக்காளான்னு தெரியல, கவிக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ ஓவரால் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா, அந்த மடோனா, சாயிஷா, அந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. அந்த வந்தவங்க அனைவருக்கும் நன்றி, மிக்க நன்றி. ஜுங்கா போன நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இந்த மார்னிங் வரை ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஒரு நாளுமே நானும் சரி எங்கள் டீமும் சரி டயர்ட் ஆனதில்லை ஜுங்கா. ஏன்னா ஒவ்வொரு சீன்ஸும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு மக்கள் செல்வன் படம். தியேட்டரில் வந்தால் ஃபுல்லாக விஜய் சேது சார் என்ஜாய் பண்ணலாம். இந்த காம்பினேஷன் கோகுல் சார் அண்ட் விஜய் சேது சார் காம்பினேஷன் கண்டிப்பாக மிகப்பெரிய சக்ஸஸ் காம்போ. திருப்பி வரும், திருப்பி இந்த டீம் ஒன்று சேரும் நம்புகிறேன். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்கும் வந்து மக்கள் செல்வன் அப்படின்வாங்க. அதில் வந்து ஃபாரின்ல வந்து லோலிகிரியா ஒரு சாங் கோரியோகிராஃபிக் பண்ணோம். அப்போ வந்து பாலா தான் அதில் லீடாக ஆடிட்டு இருந்தார். அவர் வந்து அப்பப்போ பயந்து பயந்து ஃபஸ்ட்டு சாங் லீட் ஆடுறதே கொஞ்சம் கஷ்டப்படுவார். அவருக்கு வந்து எதுவாக இருந்தாலும் உள்ளே வாங்கி எதுவும் நடிக்கிறதா இருந்தாலும் ஆடுறதா இருந்தாலும் அது வந்து ஒரு கோஆர்டிஸ்ட் வந்து அவர் ஹெல்ப் பண்ணி இது பண்ணுறானோன்னு அடுத்த ஷார்ட் அப்படி ஆடலாம். அதாவது மக்கள் செல்வன் சாதாரணமான அந்த டைட்டிலில் அவர் உண்மையான ரியல் ரியல் மக்கள் செல்வன்றது வந்து ஆணித்தரமாக அவர் கூட இருக்கும்போது தான் அது தெரிஞ்சுது. அங்கே இருக்கிற டெக்னீஷியன் கூட அவர் எப்படி பழகிறாருன்னு நான் அப்போவே சொன்னேன் சார். லோலிகிரா சாங்கில் கோகுல் சார் டைரக்டர் சார் கண்டிப்பாக அவர் வந்து அந்த குத்து சாங்கில் ஒரு ரெண்டு ஸ்டெப்பாவது போட்டு ஆகணும்னு. அது கதை பிரகாரம் வந்து அவர் ஆடுறாரோ இல்லையோ மக்களுக்காக ஃபேன்ஸுக்காக ரெண்டு ஸ்டெப்புன்னு அவர் அதை உள்வாங்கி ரெண்டு ஸ்டெப்பு ஆடிருக்காரு. பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருந்தது அந்த எடிட்டிங். ஆனால் இது இப்போ ரிலேல போடல. அந்த சாங் வந்து நீங்கள் படத்தில் வரும்போது தான் தெரியும். அந்த லோரிகிலா சாங்கில் அவர் ஆன அந்த இப்போ எங்கள் கிட்ஸ் எல்லாம் ஆன சிக்னேச்சர் மூமெண்ட்டு க்யூட்டாக ஆடிருக்காரு. ஐ ரியலி வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு ஃபஸ்ட்டு கோகுல் சார் டைரக்டர். ஏன்னா இப்படி ஒரு அற்புதமான ஒரு சாங்கில் இந்த டீமில் என்னை சேர்த்து அந்த சாங் வந்து குளிரில் ஃபாரினில் எடுத்தோம். அது வந்து
சாயிஷாலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு டீம் அப்படி ஒரு ட்ரெஸ் ரேப் பண்ணிட்டு திருப்பி ஓடி போயிட்டு அந்த ஷார்ட்டுக்கு வந்து ரெடி 5, 6, 7 வந்து கோட் எடுத்துகிட்டு வந்து ஆடிருக்காங்க. ரியலி வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு சாயிஷா. சாயிஷாக்கு இன்னொரு நன்றியும் சொல்லி ஆகணும். அந்த பாரிஸ் டு பாரிஸ்னு ஒரு சாங் பண்ணோம், அதில் வந்து டான்ஸ் அவங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. அப்போ வந்து அதை நம்ம எப்படி அழகாக எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அதை எப்படி பிரம்மாண்டமாக பண்ணணும் கோகுல் சார் அவ்வளோ பிளான் பண்ணி இருக்கும்போது அந்த பிரம்மாண்டத்துக்கு ஈக்குவல் அருண் பாண்டி சார், கணேஷ் சார் அவங்க வந்து எதுவும் ஒரு சின்ன விஷயம் இல்லை, அவ்வளோ ஒவ்வொரு இவங்க தான் கஞ்சம் கஞ்சம்ன்றாங்க. இந்த படத்துலையும் சரி சாங்லேயும் சரி ஒரு சின்ன விஷயம் கூட கஞ்சமே இல்லை. பிரம்மாண்டத்துக்கு உச்ச கட்டம் தான் இந்த ஜுங்கா. ஐ ரியலி வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு மியூசிக் டைரக்டர் சித்தார்த், ஆசம். ஒவ்வொரு சாங்கும் சரி, அது நான் அந்த சாங் பண்ணும்போது லீடில் போய் பார்ப்பேன் அந்த எடிட்டிங்கில், ஒவ்வொரு சாங் அவ்வளோ நான் அவ்வளோ சீக்கிரம் சிரிச்சிட மாட்டேன். அந்த சாங் லீடே அவ்வளோ சிரிப்பாக இருக்கும். ஓவரால் வந்து அந்த லீடு சாங்க்கும் லீடு சீன்ஸுக்கும் ஆசம் சார், கோகுல் சார் இந்த இதுக்கு வந்து என்னை வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம டட்லி சார், கேமராமேன் சார் ஆசம். அதாவது ஃபாரினில் போய் செட்டு வந்து அப்படின்னா அதில் வந்து என்ன எக்யூப்மெண்ட்ஸ் மாத்தார், எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த ஷார்ட்டை வந்து அற்புதமாக அந்த உங்களுக்கு இப்போ அந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்போம், கிழிகிழும் கிழிச்சிருக்காரு ஆசம் சார். அட்லீஸ்ட் சார் தேங்க்ஸ் அலாட். இந்த இந்த டீமில் நான் இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். யோகி பாபுவோட பெரிய ப்ளஸ் வந்து கவுண்டர் தான் அவர். எந்த சமயத்துலேயுமே அவருக்கு ரொம்ப ஸ்பான்டேனியஸான ஆக்டர், அந்த ஃப்ளோவில் அவருக்கு ஒன்று வரும், நடிச்சுட்டு இருக்கும்போது ஒன்று வரும், அதுதான் அந்த ஆளோட பெரிய ப்ளஸ். அப்போ ரொம்ப கூலாகவே இருப்பார் செட்டில். அந்த யோகி பாபுக்கு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது, தன்மையிலேயே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது, தன்னால் எந்த சுச்சுவேஷனும் ஹேண்டில் பண்ண முடியும்னு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்குது, அது ஸ்க்ரீனில் வெளிப்படுது. ஸோ அப்புறம் அந்த இடத்துல நாங்கள் இந்த லோலிக்கிய சாங் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் இருந்தேன், சாயிஷா இருந்தாங்க, யோகி பாபு இருந்தார், எங்களை யாரும் மதிக்கலை. யோகி பாபு கூட மட்டும் தனியாக ஃபோட்டோ எடுத்துனேன் நாங்கள் கும்பல், ஏன்னு தெரில. யாரோ ஒருத்தர் அந்த ஊர் ஃபுட்பால் பிளேயர் மாதிரி இருக்காரான்னு தெரில அவர், நிஜமாக தான் எங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. ஏதோ யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ காமிச்சு இவர மாதிரி அவர் இருக்கார்னு சொல்லி அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ அங்கே போனாலும் அவர் அங்கேயும் பொழைச்சிப்பார்னு நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக்னா கூட யோகி பாபு நேரடியாக ஃபாரின் போய் பொழைச்சிக்கலாம், அந்த அளவுக்கு அவருக்காக ஃபேன்ஸ் இருக்கு. கரெக்டாக அவர் ரொம்ப பிஸியான ஒரு கமீடியன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஸோ கரெக்டாக ஷூட்டிங்க்லாம் வந்து இல்லை, நான் அதுதான் சொன்னேன், அவர் ரொம்ப பிஸியாக இருப்பாப்புள்ளு, கண்டிப்பாக ரொம்ப பிஸியாக இருந்தார். ஆனால் இந்த படம் எங்கள் நாங்கள் ரெண்டு பேர் ஆண்டவன் கட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த படம், அப்புறம் கோகுல் கூட ஒர்க் பண்ண பிடிச்சது. சினிமாவில் அது சகஜம்தான் பிஸியாக இருக்குது. ஸோ பிடிச்ச வேலை செய்கிறதும் ஒரு சகஜம் தான். ஸோ ரெண்டுமே நடந்ததுதான், வேறு ஒன்றும் இல்லை. அருமையான டைரக்டர் கோகுல், என்ன பியூட்டினா விஜய் சேதுபதி ரொம்ப பாப்புலர் ஆர்டிஸ்ட்டுங்கிறதுக்காக டைரக்டர் வந்து அவர் எதையும் ஒத்துக்க மாட்டார், இப்படி தான் பண்ணணும்னு கட்டாயப்படுத்துவார். அவரும் அதை ஒத்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அது எத்தனை டைக்காக இருந்தாலும் அவர் சொல்கிற மாதிரியே பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு டைரக்டருடைய ஆர்டிஸ்டாக இருக்கிறவன் தான் லைஃப் லாங் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். அதில் விஜய் சேதுபதி அண்ட் கேமராமேன், வெரி வெரி பவர்ஃபுல் கேமராமேன். ஆமாம், இங்கே ஒன்றும் பெருமையாக சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லிப்போம், நம்மளும் சில விஷயங்களை சொல்லணும்ல. நாங்கள் ஷாருக்கானுடைய அந்த சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தில் நான் நடிக்கும்போது அவர் தான் கேமராமேன், எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார். அந்த படத்தெல்லாம் பிரமாணமாக பண்ணார் அவர், அதனால் அவர் இந்த படத்துக்கு கிடைச்சது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். என்ன இந்த டீம் வந்து எப்போவுமே உம்முன்னு இருக்காமல் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒன்று. ரெண்டாவது, ஆஸ் அ ப்ரொடியூசர் விஜய் சேதுபதி எப்படி எங்களெல்லாம் கவனிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி நல்ல சொல்லி ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. அவ்வளோ அழகான ஒரு ப்ரொடக்ஷன் டீம் ஒரு பக்கம், எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் இந்த படம் வெற்றி அடையுங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. ஏன்னா இந்த ஃபாரின் லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது இந்த படத்தை 10 தடவை பார்க்கலாம், அவ்வளோ அழகான லொக்கேஷன், ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சாங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எவ்ரி திங் இஸ் குட். ஒரு சினிமான்னா என்ன, என்டர்டெயின்மெண்ட், மக்களுக்கு பொழுதுபோக்கு அம்சம். அது மக்கள் செல்வம் வந்து மக்கள் திலக மாதிரியே நல்லா அப்படியே அதனால் வருவார். அந்த மாதிரி சில சிம்டம்லாம் இந்த அருண் பாண்டியன் சொன்ன மாதிரி, இன்றைக்கி இல்லை நான் லைஃப் லாங் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா, அதுவே ஒரு பெரிய விஷயம். அருண் பாண்டியன் தொட்ட கை தொடங்கும், ரொம்ப அற்புதமான மனிதர். அதே மாதிரி நம்ம ஐஸ்வரி கணேஷ் அவர்கள், அவர் அப்பா வந்து திரையுலகத்தில் எம்ஜிஆர் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர், அவருடைய பையன் கேட்கணுமா, அவர் எங்கள் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரும் வந்திருக்காரு, எல்லாரும் வந்திருக்காங்க, கூட்டம் பயங்கரமாக இருக்குது, விசில் அடிக்கிறது, கை தட்டுறதுனாலே இந்த படம் வெற்றிக்கு அறிகுறி என்று கூறி வாழ்த்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு. அதாவது எல்லாருக்கும் ஒரு லெவல் இருக்கும்,
ஒரு ரேஞ்ச் இருக்கும். இந்த ஜுங்கா படத்துக்கு அப்புறமா விஜய் சேதுபதி சாருடைய ரேஞ்ச் வேற மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்றேன்றது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். வேற ரேஞ்சு, இந்த ரேஞ்ச் வேற, இனிமேல் வர ரேஞ்சு வேற ரேஞ்சு, அந்த அளவுக்கு இந்த ஜுங்கா படம் வந்திருக்கு சார். வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நன்றி. டயலரும் படம் பார்க்கும்போது கண்டிப்பா இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக தான் அமையும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த அளவுக்கு சாங்ஸ் ஆகட்டும் சீன்ஸ் ஆகட்டும் எல்லாம் ரிச்சாக இருந்தது. ஸோ எல்லாருக்கும் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும். விஜய் சேதுபதி அவர்களை பற்றி சொல்லணும்னா, இப்போது புதுசாக எத்தனை டைரக்டருக்கு வந்து எங்கள் ஆஃபீஸ் வந்து, சார் நான் ஒரு கதை வச்சுருவேன், விஜய் சேதுபதிக்கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்கேன், எப்பப்பா டேட் கொடுக்குறேன்னு, எப்பப்பா டேட்டுன்னு கேட்டால், சார் உடனே இப்போது இந்த செப்டம்பர் அக்டோபர்லேருந்து ஏற்றலாம் சார். அப்புறம் எங்ககிட்ட ஒரு டைரக்டர் அடிக்கடி வந்துட்டே இருக்கார், சிவகுமார்னு சொல்லுவோம் டைரக்டர் அவர், சார் நானும் விஜய் சேதுபதி ஒரு கதை பண்ணி வச்சுருக்கேன், நான் கதை சொல்லிட்டேன், அவர் டேட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. எப்போ கேட்டால் சார் இல்லை நவம்பர் டிசம்பரில் பண்ணிடலாம் சார். நான் சொன்னப்போ எப்படிப்பா அக்டோபரில் இன்னொரு டேட் கொடுத்துருக்காரு, அப்புறம் நவம்பர் நீ எப்படிப்பா படம் ஸ்டார்ட் பண்ண முடியும், விஜய் சேதுபதி ரெண்டு ஒரே ஆள் தான்ப்பா, விஜய் வேறு ஆளா சேதுபதி வேறு ஆளான்னு கேட்டேன் நான். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு என்கரேஜ் பண்ணுற ஒரு ஹீரோ அவர். ஸோ கண்டிப்பாக சொன்ன இவங்க எல்லோரும் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு, அதாவது நியூ கம்பர்ஸுக்கு நியூ டைரக்டர்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு ஊக்கப்படுத்துகிற ஒரு ஹீரோ அவர். ஸோ அந்த அதனால கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் வருவார் அவர். அதே மாதிரி கோகுல் மேலே எனக்கு சுத்த சம்பவம், நல்லா ஒரு அருமையான டைரக்டர் அவர், நல்லா ஆர்டிஸ்ட்கிட்ட வேலை வாங்கக்கூடியவர் அவர். ஸோ அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. இந்த படத்தின் மூலமாக அவரும் ஆகட்டும் இந்த ஜுங்கா படம் ஆகட்டும் பெரிய வெற்றியடி, என்னுடைய வாழ்த்துகள். மியூசிக் சித்தார்த்து எல்லாம் மியூசிக் நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி கேமராமேன் சொல்ல வேண்டியதே கிடையாது, ஆல்ரெடி அப்ரூவ்ட் அவர். ஸோ ஹீரோயின் சாயிசா எல்லாரும் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் தான். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் காதை பொத்திக்கிட்டு வேணாம் வேணாம்னாலும் ஒரு 100 கதைங்க வந்து விழும். அதில் 60 கதைங்க வந்து வெளியில் சொல்ல முடியாத மாதிரி இருக்கும். ஒரு 30 கதைங்க வந்து மனசை பிழிஞ்செடுத்துடும். ஒரு 10 கதைங்களை மட்டும் கொஞ்சம் தட்டி கிட்டி வெளில சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தை பற்றியும் 100 கதைங்க வந்து காதில் விழுந்துச்சு. அத்தனையும் பெருமைக்குரிய கதைகள். ஏன்னா எந்த புள்ளியில் ஆரம்பித்து இவ்வளோ பெரிய கோலம் முடிஞ்சிருக்குன்றது வந்து எனக்கு தெரியும். இந்த 100 கதைகளை, பெருமைக்குரிய கதைகளை உருவாக்கி இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, ரொம்ப அருமையான தருணம் இன்னைக்கு வந்து. படத்தில் முதலீடு பண்ணலாமா வேணாமா பல பிரச்சனைகள் ஒவ்வொரு படம் வரும்போதும், அந்த படத்தினுடைய பரபரப்பை விட அதுக்கு பின்னால் இருக்க அந்த வெளியிடுறத பற்றி ஒரு பெரிய பெரிய பரபரப்பெல்லாம் வருது. இந்த நேரத்தில் இவங்க எல்லாரும் சேர்ந்து, தம்பி விஜய் சேதுபதி, கணேஷ் சார் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை உருவாக்குறதுக்காக பாராட்டுக்கள். பழைய நினைவுகள்லாம் நிறைய வருது. பாண்டி கோபிச்செட்டி பாளையத்துலேருந்து நான், அருண் பாண்டி, ராம்கி, அப்புறம் முரளி, 4 பேரும் வந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் வேறு படத்தில் நடிக்கூடாதுன்றது ஒப்பந்தத்தில் ஒரு படத்துக்கு பூஜை பட்டோம். இன்னும் அந்த படம் முடியல, நல்ல வேலை. ஸோ அங்கிருந்து கிளம்பி இன்றைக்கி அருண் பாண்டியன் வந்து ஓவர்சீஸ் மார்க்கெட்டில் வந்து ஒரு முக்கியமான புள்ளி, மைய புள்ளியாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமை. யூ ஹவ் ரீச்ட் யுவர் ஓன் லெவல், தேங்க்யூ ஃபார் தேட். அப்புறம் கோகுல் நான் பாராட்டே ஆகணும். அவர் போய் யார்கிட்ட கதை சொன்னாலும் உடனே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. நான் அவர் படத்தில் நடிக்கலனாலும் அவர் முதல் படத்துலேருந்து எனக்கு பழக்கம். ஒரு டைரக்டரோட ஒரு முக்கியமான குணம் என்னவென்னா, அது மக்கள் ரசிக்கிறாங்க இல்லை வந்து மக்கள் வந்து பாராட்டுறாங்கன்றது அப்புறம், முதல்ல அந்த கதை கேட்டு நடிக்கிற நடிகர் எக்ஸைட் ஆகணும். இந்த காஷ்மீரா படத்தை பற்றி கார்த்தி வந்து எக்ஸைட் ஆனது வந்து நான் இன்னும் மறக்கலை. நடுராத்திரி 12 மணி வரைக்கும் ரோட்டில் நின்று நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் டெஃபினெட்லி இந்த படம் வந்து மிக அருமையாக, நான் பேசுகிறவங்கெல்லாம் பேசும்போது, நடிகர்கள்லாம் பேசும்போது, இல்லை தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும், எல்லாரும் இந்த படத்தில் அனுபவித்த விஷயத்தை வந்து மிக
ரொம்ப ஜெனுவினாக சொல்கிறாங்க. ஸோ டெஃபினெட்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். தம்பி சேதுபதி ஒரு உத்திரமேரூர் கோயிலில் அவருக்கு ராஜா வேஷம் போட்டி பார்த்தேன் படம்லாம் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி. இன்றைக்கி குட், ஐ எம் ரியலி ஹாப்பி. நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு குறுநில மன்னராக ஸ்தாபிச்சிட்டீங்க, மிகப்பெரிய பேரரசியாக நீங்கள் வந்து வளர்க்கணும். ஐ எம் ஹாப்பி. இல்லை, விஜய் சேதுபதிக்கிட்ட பிடிச்ச எனக்கு குணம் என்னென்னா, என்கிட்ட கேட்பாங்க சார் இந்த 30 இயர்ஸ் ஆஃப் சினிமாவில் நீங்கள் என்ன சாதிச்சு தான் நினச்சிங்கன்னு. நான் என்னுடைய சாதனை வந்து இத்தனை படங்கள் நடித்தது கிடையாது. தன்னிலை மாறாமல் இருக்கிறதே வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் இன்னும் இதுவரைக்கும் தம்பி வந்து தன்னிலை மாறாமல் இருக்கார், அது அவருடைய அடையாளமாக இருக்குது. இட் ப்ளீஸ் ரிட்டைன் தட். என்னென்னா, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் ஒர்க் பண்ணோம், ஆண்டவன் கட்டளை. அப்போ வந்து நான் வந்து இந்த சினிமாவுக்கு பழகி போய் வந்துட்டேன். ஒரு காட்சி நடிக்கும்போது இப்போல்லாம் வந்து அந்தந்த ஷாட்டுக்கு தான் எல்லோரும் தயாராகிறோம். நானும் அந்த வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷாட்டுக்கு தயாராகிட்டேன். தம்பி வந்து, சார் நம்ம ஃபுல் சீன் அவரோட பார்த்துக்கலாம் சார். இல்லை தம்பி, இப்போ இந்த ஷாட்டுக்கு தயாராகிட்டோம், இதை இல்லை சார் எனக்காக பண்ணுங்கள் சார். இல்லை விஜி சார் எனக்காக பண்ணுங்கள் சார். அது எதுக்கு அவர் சீனியர் ஆர்டிஸ்ட் சொல்கிறாரு சரி பண்ணிட்டு போகணும்னு சொல்லலை. அவருக்கு என்ன வேணுமோ அது சரியான விஷயம். ஞாபகம் இருக்கு அந்த படிக்கட்டு கீழே? குட். ஸோ இதெல்லாம் நீங்கள் இது விட்டு கொடுக்காமல் நீ தன்னிலை மாறாமல் இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். நிச்சயமாக இந்த ட்ரெய்லர் பார்க்க, இது வந்து மரபுக்காக சொல்லலை, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பாட்டு பார்க்கும்போது இட்ஸ் ரியலி கிரேட், ஐ என்ஜாய்ட். எல்லாமே புதுசாக இருக்குது, நீ பண்ணுற சேஷ்டைகள். நான் வந்து இப்படி விஜய் சேதுபதி தோன்றுவான்னு நான் நினைக்கல. ஸோ எனக்கு தோன்றின அதே ஒரு எக்ஸைட்மெண்ட்டை பார்க்குறவங்க எல்லாருக்கும் தோன்றும்னு நினைக்கிறேன். இது ஐசரி கணேஷ் சார், அவர் வந்து அவர் தான் அந்த 100 கதைகளில் வந்து 87 கதைகள் அவர் சொன்னது தான். அப்போவே தெரியும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும்னு. மனசார வாழ்த்துனேன். இந்த இணைப்பு, இந்த ஒத்துழைப்பு, இந்த தோழமை தொடர்ந்து போகணும். வாழ்த்துக்கள், நன்றி.